அந்த ஞானதந்திரத்தை மீட்டுறதுக்காக எர்ணாகுளத்தில் போய் திருப்பி வந்து ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு தான் வீரப்பன் தப்பிச்சுக்கோங்க. வீரப்பன் வந்து அது வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவர் கண்ணு வெடி வச்சு அந்த போலீஸ் வாகனத்தை வெடிக்க வச்சு அதில் 22 பேர் சேர்ப்பாங்க. வீரப்பன் வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் சுட்டாங்க, அதாவது தினேஷ்ங்கிற சப் இன்ஸ்பெக்டர் சுட்டுக்கோங்க. இவர் சொல்லி 2 வாரத்துக்குள்ளால வீரப்பன் அந்த அலையை கருகித்தான் சுட்டு கொண்டான். அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் வீரப்பன் சொல்லியிருக்க சைலந்த் பாபா கூட வந்தால் நான் ஒன்று சரண்டர் ஆக மாட்டேன். இந்த 2 வருஷம் முடியும் போது அந்த டீமில் இருந்த 5 பேர் தான், 5 பேர் நான் ஒரு ஆள் தான். இப்போ உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட கரியர் க்ரோத்தும் வீரப்பனோட அந்த இந்த க்ரோத்தும் ஒரே மாதிரி இருந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கிறீங்க சார். இந்த இது வரைக்கும் நீங்கள் வெளியே சொல்லாத ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா உங்களுக்கும் வீரப்பன் அந்த கேஸில் நடந்தது ஏதாவது? ஆக்சுவலாக அந்த காலத்தில் எப்படினாங்க, இந்த எஸ்டிஎஃப் அப்படிங்கிறது கிடையாது. வீரப்பன் வந்து அது வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவர் கண் இப்படி வச்சு அந்த போலீஸ் வாகனத்தை வெடிக்க வச்சு அதில் 22 பேர் சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு தான் எஸ்டிஎஃப் அப்படிங்கிறது வந்தது. அந்த எஸ்டிஎஃப் வர்றதுக்கு முன்னாடிங்க, இந்த வீரப்பனை பிடிக்கிற பொறுப்பு வந்து அந்த ஏஎஸ்பி கோபிச்செட்டிப்பாளையம், நான் தான் அந்த ஏஎஸ்பி கோபிச்செட்டிப்பாளையம். அப்போது என்னென்னா, அவர் வீரப்பன் வந்து சந்த மரத்தை கட்டுறது, வெட்டுறது, வன வேட்டையாடுறது, அந்த மாதிரிலாம். அது இல்லாமலும் அந்த ஏரியாவிலெல்லாம் போலீஸ் வாகனம் வரக்கூடாது, அரசாங்கம் எல்லாம் வரக்கூடாது, அரசாங்க வேலையெல்லாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை பிடிச்சி வச்சுருந்த அந்த நேரம் அது. அப்போது இந்த வீரப்பனை வந்து மேக்சிமம் அவர் கொலை பண்ணது வந்து அந்த பக்கம்தான், கர்நாடகா சைடு தான். அங்கே தான் நிறைய இழப்பு அவங்களுக்கு. ஸோ கர்நாடகாவில் உள்ள எஸ்பி வந்து ஹரிகிருஷ்ணா, அப்போ அங்கே டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் இருந்தார். அவர் வந்து ரொம்ப திறமையானவர் இருந்தவர். வீரப்பன் ஏற்கனவே பிடிச்சிருக்காரு. அவர் பிடிச்சி கொண்டு போய் அந்த யானத்தந்தத்தை மீட்டுறதுக்காக எர்ணாகுளத்தில் போய் திருப்பி வந்து ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டுருக்கும்போது தான் வீரப்பன் தப்பிச்சு போனது. ஸோ அவர் இருந்தானா, வீரப்பன் வந்து அடிக்க கூடிய அந்த மாதிரி பண்ண மாட்டார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. அவர் ஒரு காந்தியன், வீரப்பனை பக்கத்தில் படுக்க வச்சுருப்பார். இப்போ படுக்க வச்சுருப்பார், அவரை நல்ல அவரை வந்து திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கூட வச்சு. அவருடைய மனசு மைண்ட் செட் அப்படி தான். அந்த ஸ்ரீனிவாசங்கிறது ஒரு பெரிய கேரக்டர், அவரோட நான் வந்து 2 வருஷம் பழகியிருக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு அந்த ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் யாரை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்றே வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்று, அங்கேருந்து வீரப்பன் எஸ்கே போய் போனது தான். அவர் ரெண்டு, அப்புறம் நல்ல திறமையான 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸை பெங்களூர்லேருந்து கொண்டு வந்தாங்க வீரப்பனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் 89-90ங்க, 90 அந்த காலம். 89 நான் ஜாயின் பண்ணுறேன், 89 நான் கோபிச்செட்டிப்பாளையம், 90 கோபிச்செட்டிப்பாளையம். அப்போது அந்த குண்டேரிப்பள்ளத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரை வீரப்பன் சுட்டு கொண்ட நேரம். ஸோ ஆனால் அதுக்கு பிறகு அந்த படிப்படியாக முதல்ல வந்து வீரப்பன் வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஷூட்டாப்பில், அதாவது தினேஷுங்க சப் இன்ஸ்பெக்டர் ஷூட்டு கொண்டாப்பில். அடுத்தது அந்த டிஎஃப்ஓ வந்து, நானும் அந்த டிஎஃப்ஓவும், அதாவது அந்த டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசங்கிட்ட வீரப்பன்றக்கு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சாய்ப்ரு வீரப்பன் சிஸ்டர் அல்லது தம்பின்னு நினைக்கிறேன், ஒரு அர்ஜுனோட இருந்தார், நீங்கள் இவ்வளோ வந்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீரப்பன் சரண்டர் ஆகிடுவார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பேசி தான் உள்ளே கூட்டிகிட்டு போய், வீரப்பன் சொல்கிற இடத்துக்கு முன்னாடி 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஆறு போகுது. அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இவர் கால் கீழே வச்சு ஷூ வந்து ஷூ அந்த தண்ணியை வெளியே வந்து ஷூ மாட்டும் போது தூரத்துலேருந்து சுட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க, கொண்டு அந்த தலைவெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வீரப்பன் நம்மள சரண்டர் ஆகிறான், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் ஸ்ரீனிவாசாவும் நானும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம். நான் தருமபுரி ரெடி ஏஎஸ்பி அப்போ உள்ளே போய் உள்ளே போகிற அவர் சொன்ன இடத்துக்கெலாம் சுற்றி வந்தோம். சுற்றி வந்தபோது எங்களுக்கு கிடைக்கல, நிறைய இடத்துல வெயிட் பண்ணார், அவர் வருவார்னு சொல்லி வரல. அப்புறம் திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்த பிறகு திரும்பி ஒகேனக்கில் வந்து இறங்குறோம். ஷக்கீல் சொல்கிறாரு, சார் நம்ம அந்த 7 தான் உள்ளே இருந்துட்டோம். நான் வெளியே வரும்போது உள்ளே வரும்போது சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 3 நாள் ஆகி போச்சு, உங்களை தேடிகிட்டு இருக்காங்க, எஸ்பியெலாம் 2 முறை வந்து தேடிட்டு போனார். ஸோ வயர்லெஸ் கான்டாக்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் மீல்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு போனோம். ஸோ அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் வீரப்பன் சொல்லியிருக்கேன், சைலேந்திர பாபா கூட வந்தால் நான் ஒன்று சரண்டர் ஆக மாட்டேன், ஓ நான் கூட அன்னைக்கு பார்த்துட்டேன் ஒன்று, நீயும் சைலேந்திர பாபு டீம் வந்துகிட்டே இருந்தீங்க, இப்போ கூட சுடலான்னு பார்த்தோம், அப்போ நீங்கள் இருந்தீங்க இடையில வந்துட்டீங்க, அதனால தான் உங்களை சுடலை, சரி நீங்கள் தனியாக வாங்க அப்படின்னோடனே இவர் தனியாக போனார். தனியாக போன போது தான் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அவருக்கு பாடி தலை இல்லாமல் இருக்குங்க, மலை மாதேஸ்வரா ஹில்ஸில் தான் போஸ்ட் மார்ட்டம். ஒரு ஜீப்பில் ஒரு வேனில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆஸ்பத்திரி கிடையாது, இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல், ஒரு மிருக வைத்தியசாலையில் அவருக்கு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்போது ரெண்டு இறந்துக்கலாம். மூணாவது ஆள் ஹரிகிருஷ்ணா வர்றார், சைலேந்திர பாபு இந்த மாதிரி பண்ணிட்டார், அவர் நம்மகிட்ட ஒரு வாரத்தை சொல்லியிருந்தாருன்னா நம்மளும் போய் பிடிச்சிக்கலாமே வீரப்பனை, சொல்லவே இல்லாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் சொல்லி 2 வாரத்துக்குள்ளால் வீரப்பன் அந்த ஆலையை ஹரிகிருஷ்ணாவை சுட்டு கொண்டான்.
ஒரு தொடர் கொலைமா நடந்துகிட்டே இருக்கு, அவரை பிடிக்க போறதெல்லாம். அது எப்படின்னா, இவர் ப்ராபலி அவன்கிட்ட வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு, நாங்கள் யானை தந்தம் வாங்குகிறோம், அதுக்கு ஆள் வர்றாங்க கேரளாவிலேருந்து அப்படின்னு சொல்லி தகவல் போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னவன் வீரத்தை சொல்லிட்டான், வாங்க வர்றது வேறு ஆளும் கிடையாது, போலீஸ் தான். ஸோ அட்வான்ஸாக ஒரு இடத்துல ரோட்டில் வந்து கல்லை போட்டு சுட்டாப்பில். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு இன்னொரு அந்த ஷக்கீல், யார் எங்கிட்ட ஏழு நாள் நானும் ஷக்கீலும் அந்த 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 ஸ்ரீனிவாசம் சுற்றிட்டு இருந்தோமோ, அந்த ஷக்கீல் வந்து இன்னொரு இடத்துல என்கவுண்டர் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு வருஷம் முடியும் போது அந்த டீமில் இருந்த அஞ்சு பேரில் ஹரி, எஸ்பி ஹரிகிருஷ்ணா, அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் சத்தியமங்கலம், ஹரிகிருஷ்ணா, டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசா, சப் இன்ஸ்பெக்டர் ஷக்கீல், சப் இன்ஸ்பெக்டர் தினேஷ், நான், இந்த அஞ்சு பேரில் நான் ஒரு ஆள் தான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னே விழுந்தேன். அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. அதுக்கு பிறகும் போனேன் ஒரு முறை, பல முறை நேரோ நேரோ எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அவர் என்ன சொன்னார், எந்த எஸ்பி வந்து இந்த மாதிரி தவறான ஒரு டெக்னிக் அவர் அடாப்ட் பண்ண நினச்சாரோ, அவரே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அவரே அந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு.